தமிழ் சினிமாவில் ஓஹோன்னு இருந்து ஒரேடியாக கோலிவுட்டை விட்டு போன எத்தனையோ ஹீரோயின்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இவங்க ஒரேடியாக போகாட்டியும் கூட தன்னோட நடிப்பு திறமையாலும் கவர்ச்சி திறமையாலும் மறுபடியும் விட்ட இடத்த பிடிச்சிடலாம் அப்படின்னு வந்துட்டு இருக்க இந்த நேரத்தில் இவங்களை பற்றி எப்படி ஒரு நியூஸ் வந்துருச்சே அப்படின்னு கண்டத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம். யாருப்பா அது அப்படின்னு நியூஸ் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அஞ்சலி பொண்ணை பற்றி தான். இவங்க நடித்த படம் இறைவி நாளைக்கு ரிலீஸ் ஆகுது, இந்த நேரத்தில் போய் இப்படி ஒரு நியூஸ் வரலாமா அப்படின்னு கண்டத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்களாம். அப்படி என்னதான் பாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் நமக்கு மார்க்கெட் போச்சே, கன்னட படத்தில் நடிக்கலான்னு அங்கே போய் சக்கரவர்த்தின்னு ஒரு படத்தில் தர்ஷனுக்கு ஜோடியாக நடிக்க புக் ஆகியிருக்காங்க. சரி ஓகே, ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஹோல் யூனிட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாம். ஆனால் அஞ்சலி பொண்ணு தான் வரவே இல்லையா. பார்த்தா அப்புறம் எப்போவோ லேட்டாக வந்த பொண்ணுக்கு டக்குன்னு டேரக்டர் என்ன பண்ணிட்டாரு, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. நீ இந்த படத்துலேயே கிடையாதுமா, வெளில போமா அப்படின்னு சொல்லிட்டாராம். அச்சுச்சோ, வந்த வாய்ப்பும் போச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருக்காங்களாம் நம்ம அஞ்சலி. மலையாள பட டைரக்டர் ராஜேஷ் பிள்ளை 2 வாரத்துக்கு முன் கிளம்பினார் என்பது நமக்கு தெரிந்த ஒரு சோகமான விஷயங்க. அவர் மறைவுக்கு காரணம் அவரோட உணவு பழக்கம்தான் காரணம்னு அவர் நண்பரோட கருத்து எல்லாரும் மறுத்தாங்க. ஆனா நடிகர் கமல்ஹாசன் அவர் மறைவுக்கு அவருதான் உணவு பழக்கம்தான் காரணம்னு